بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده نصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: إن أكرمكم عند الله لأتقاكم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العليم. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் சென்ற காணொளியிலே முஸ்லீமாக விளங்குவதற்கு முதல் தேவை ஒரு முஸ்லீமுக்கு அறிவு என்பதாக நாம் பார்த்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய காணொளியிலே ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே இருக்கக்கூடிய அடிப்படையான வேற்றுமை என்ன என்பதை பற்றியும் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேற்றுமை. பொதுவாக நாம் ஒரு முஸ்லீம் காஃபிருடைய வேற்றுமை என்பதை எதை வைத்து நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் என்பவன் சுவனத்திற்கு செல்வான், ஒரு காஃபிர் என்ன செய்ய மாட்டான், அவன் சுவனத்திற்கு செல்ல மாட்டான். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தானவன், ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தானவன் கிடையாது. ஒரு முஸ்லீம் மிகவும் சிறந்தவன், ஒரு காஃபிர் சிறந்தவன் அல்ல என்பதாகத்தான் நம்முடைய புரிதல் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் ஏன் காஃபிர் என்று சொன்னால் இறை நிராகரிப்பாளர். அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இடையில் இவ்வளவு பெரிய வேற்றுமை வருவதற்கான காரணம் என்ன நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய உடம்பில் எந்த ரத்தம் ஓடுகிறதோ அந்த ரத்தம் தான் ஒரு இறை நிராகரிப்பாளனான காஃபிருடைய உடம்பிலும் ஓடுகிறது. ஒரு முஸ்லீமுக்கு எப்படி உடல் அமைப்பு இருக்கிறதோ அந்த உடல் அமைப்பை போன்றுதான் ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கும் உடல் அமைப்பு இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு வேற்றுமை ஏற்படுகிறது என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹில் அத்காக்கும். திண்ணமாக அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் அதிக இரையச்சம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த வசனத்தை கொண்டு நாம் எதை விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் எது அடிப்படை வேற்றுமை என்றால், இறைவனை ஏற்பதிலும் இறைவனை மறுப்பதிலும் இருக்கிறது. அதாவது இறைவனுடைய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்பதிலும் இஸ்லாத்தை மறுப்பதிலும் தான் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே அடிப்படை வேற்றுமை இருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுவிட்டான், இஸ்லாத்தை ஏற்றுவிட்டான் என்று சொன்னால் என்ன பொருள், தன்னுடைய இறைவன் ஒருவன் என்று அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த இறைவன் தான் தன்னை படைத்தவன், அந்த இறைவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்பதாக அவன் முதலாவதாக ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் தன்னுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொள்கிறான் என்று சொன்னால், என்னை படைத்த இறைவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எனக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும், நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி வாழக்கூடாது, இந்த உலகத்திலே நான் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை பருக வேண்டும், எதை பருக கூடாது, யாரிடத்திலே பழக வேண்டும், யாரிடத்திலே பழகக்கூடாது, இப்படிப்பட்ட
பல்வேறு விதமான வாழ்விற்கான வழிகாட்டுதல்களை இறைவன் மட்டுமே தர முடியும் என்று அவன் என்ன செய்யறான், ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்கிறான். அவன் அப்படி முஸ்லீம் ஏத்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறான். அப்ப அந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது அவன் என்ன செய்யறான், இறைவனுடைய அருளுக்கு உரித்தவனாக ஆயிடான். இன்னும் சொல்ல போனா அந்த முஸ்லீம் என்ன செய்யறா, தன்னுடைய உள்ளம் என்ன செய்யும், அவனை வந்து ஒரு செயல் செய்யன்னு சொல்லும். ஆனால் அந்த செயலை அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான், நீங்க இந்த செயலை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் வந்து அந்த மனிதனுக்கு கட்டளையிட்டு இருப்பான். அதனால் அந்த மனிதன் அதில் இருந்து விலகியிருப்பான், ஒரு முஸ்லீம் அதில் இருந்து விலகியிருப்பான். அதே போன்று முஸ்லீமுக்கு ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், நீங்க அதை சாப்பிடக் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதனால் அந்த மனிதன் அதை சாப்பிடுவதிலிருந்து விலகியிருப்பான். நண்பிருக்கிறேன் சகோதரர்களே, இதுதான் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காபிருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேற்றுமை. இப்படி அவன் இஸ்லாத்தை ஏற்பதினாலும் அவன் இஸ்லாத்தை மறுப்பதினாலும் தான் ஒரு முஸ்லீமுக்கும் காபிருக்கும் இடையே இவ்வளவு பெரிய வேற்றுமை ஏற்படுகிறது. அன்பிருக்கிறவர்களே, இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இன்னொரு வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். வேதத்திற்கு ஏற்ப அல்லாஹ் இறக்கியருளிய சட்டத்திற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவரே இறை நிராகரிப்பாளர் என்பதாக அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுறார். அப்போ ஒரு காஃபிர், ஒரு இறை நிராகரிப்பாளர் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இறக்கியருளிய சட்ட திட்டத்திற்கு ஏற்ப என்ன செய்யணும், வந்து தீர்ப்பு வழங்க. தீர்ப்பு வழங்குறதுனா ஒரு ஜட்ஜி, நீதிபதி, ஒரு கோர்ட், இந்த இடத்துல என்ன தீர்ப்பு வழங்குவது மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்துல என்ன செய்ய வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழும் இல்லையா. அப்படி கேள்வி எழும் பொழுது அல்லாஹ் எந்த சட்டத்தை இறக்கியிருக்கானோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், நீங்க எதை தீர்ப்பு வழங்கணும். உதாரணமாக நமக்கு என்ன செய்யுது வந்து ஒரு மது அருந்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருது. அப்ப மது அருந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துருதுன்னு சொன்னா உங்களோட உள்ளம் என்ன செய்யும், மது அருந்தலாமா மது அருந்தக்கூடாதா என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி அந்த கேள்வி வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும், வந்து நம்மளோட உள்ளம் எதுக்கு தீர்ப்பளிக்கணும், அல்லாஹ் எந்த சட்டத்தை இறக்கிய அருளினானோ அந்த சட்டத்துக்கு தான் நம்மளுடைய உள்ளம் என்ன செய்யணும், தீர்ப்பளிக்கணும். அப்ப அல்லாஹ் இங்க இறக்கியருளிய சட்டம் என்ன, நீங்கள் போதைப் பொருளை உண்ணாதீர்கள், நீங்கள் மதுவின் பக்கம் நெருங்காதீர்கள், நீங்கள் மதுவை தொடாதீர்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அப்ப நம்ம உள்ளம் எடுப்படிப்பட்டு தீர்ப்பு வழங்கணும், வேண்டாம் இதெல்லாம் இதை என்ன செஞ்சிருக்கா, அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கிறான், எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, இதை நாம் தொடக்கூடாது, இதை நாம் அருந்தக்கூடாது என்பதாக என்ன செய்யணும், ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் வந்து இப்படிப்பட்ட சிந்தனைகள் செல்லவிடும். ஆக இதுதான் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காப்பிற்கும் அடிக்கடியே இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு வேற்றுமை அன்பே சொல்வார்கள். இப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நாம் இன்னைக்கு ஒரு முஸ்லீமாக சரியான முஸ்லீமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்கணும் இல்லையா. நான் என்ன சொன்ன, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டளைக்கும் என்ன செய்வான், கீழ்ப்படிவான் சொல்லுவோம். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டளைக்கும் நம்ம என்ன சொல்றோம், கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும், வந்து கொஞ்சம் இங்க யோசித்து பார்க்கணும். ஒரு முஸ்லீம் பொய் சொல்ல மாட்டான், நாம் பொய் சொல்லாமல் இருக்கிறோமா. ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், புறம் பேச மாட்டான், நாம் புறம் பேசாமல் இருக்கிறோமா. இல்ல ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், வந்து பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டான், நாம் பிறருக்கு தீங்கிழைக்காம இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சற்று கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய செயலுக்கும் சொல்லுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு வேற்றுமை இருந்து கொண்டிருக்கிறது அன்பிருக்கிணிய சகோதரர்களே, இதை நாம் களைய வேண்டும். நாம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனை போன்றே இருக்கின்றது. அப்படி நினைச்சலாம் நான் என்னை எப்படி நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ள முடியும் அன்பிருக்கிணிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். ஆக நாம் முஸ்லீம் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீமுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட செயல்களை எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நம்ம இடத்துல வரணுமாக. அன்பிற்கினை தோழர்களே, ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அடிப்படையான வேற்றுமை என்பது இஸ்லாத்தை ஏற்பதிலும் இஸ்லாத்தை மறுப்பதிலும் தான் இருக்கின்றது அருமைக்கினிய சகோதரர்களே. எனவே ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். ஒரு முஸ்லீம் அல்லாதவன், ஒரு இறை நிராகரிப்பாளன், அவன் என்ன செய்ய மாட்டான், இஸ்லாத்தை ஏற்க மாட்டான், இறைவன் சொன்ன அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மாட்டான். இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம். இன்னைக்கு இந்த சமகால உலகத்துக்கு நம்ம வந்து பார்ப்போம். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவன் ஒரு முஸ்லீமாக இருக்கான். முஸ்லீமாக இருக்க அல்லாஹ்வுடைய அருள் வரும்னு சொல்றோம், உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலை வந்து எப்படி இருக்கு, இன்னைக்கு நம்ம குறிப்பா இந்தியாவே எடுத்து பார்த்துக்கலாம். முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, முஸ்லீம்கள் ஆங்காங்கே இந்த மாபட்டாக் என்று சொல்லக்கூடிய பசு பயங்கரவாதிகள் என்ன செய்ய பாருங்க, குழுவாக தாக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள். இன்னும் இந்தியாவில் மட்டுமல்ல,
பல்வேறு நாடுகளிலும் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வந்து பல்வேறு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. காரணம் நான் பாக்குறோம், ஒரு பக்கம் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கான்னு சொன்னா அவங்க அல்லாவுடைய அருள் வரும்னு சொல்றோம், ஆனா இங்க உலகத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு நேருக்கு மாத்தமா என்ன இருக்கு வந்து அவனுக்குல என்ன என்ன வருதுல, அல்லாவுடைய அருள் வருத மாறாக சில வேதனைகளையும் சோதனைகளையும் தான் அந்த முஸ்லீம்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன நம்ம யோசிக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து ஒரு அறிஞர் வந்து சொல்ற, அந்த அறிஞர் இடத்துல கேட்கிறாங்க, ஏன் வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து பெரிய லெவல்ல என்ன செய்யறது, பெரிய அளவுல வந்து அவங்க வந்து ஒரு முன்னேற்றம் காணல, அப்படி முன்னேற்றம் காணவில்லை, ஆனால் இங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் காண்றாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த அறிஞர் வந்து ஒரு அருமையான ஒரு பதில சொல்றாரு. என்னன்னா, இருவரும் தத்தமது கொள்கைகளை விட்டு விட்டதாக என்றுதான் சொல்றாரு. முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, தமக்கு வந்த இஸ்லாமிய கொள்கையை விட்டுட்டாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க, தனக்கு வந்த அந்த இஸ்லாம் அல்லாத கொள்கையை விட்டு விட்டு சரியான பாதையில் அவங்க என்ன செஞ்சாங்க வந்து பயணித்தார்கள். எனவே அவர் வெற்றி காண்கிறார்கள் என்பதாக என்ன செய்யறாரு வந்து அந்த அறிஞர் வந்து சொல்றாரு. ஆக அன்பிற்கினியவர்களே, இன்று முஸ்லீம் சமூகத்தில் மத்தியிலே பல்வேறு துயரங்களும் பல்வேறு துன்பங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் இறைவன் அல்ல, இஸ்லாமிய மார்க்கம் அல்ல, நம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருப்பதல்ல. அதற்கான காரணம் என்பது நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே பேணாமல் இருப்பதுதான் அதற்கான அடிப்படையான காரணம் சொல்கிறீர்களே. எனவே நாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நாம் மீண்டும் குரானின் பக்கம் திரும்ப வேண்டும், நாம் ஹதீஸின் பக்கம் திரும்ப வேண்டும், நம்முடைய சிந்தனைகளும் செயல்களையும் நாம் குரான் ஹதீஸின் பக்கம் திருப்ப வேண்டும். குறிப்பாக இப்படிப்பட்ட இன்னல்களையும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகளையும் கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது என்பதை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில குறிப்பிடுகிறான், வலா தஹினு, நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலை கொண்டு விடாதீர்கள், வஅன்துமுல் அஃலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் திண்ணமாக நீங்களே மேலோங்குவீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே கூறி காட்டுகிறான். ஆக அன்பிற்கினிய தோழர்களே, அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறந்த இறை நம்பிக்கையாளர்களாக விளங்கி நாம் சிறந்த முஸ்லீம்களாக ஆகுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியிலே ஒரு முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை குறித்து பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஃபிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.